அன்னை தெரசா, வில்லியம் கேரி, பென்னி குயிக், டேவிட் லிவிங்ஸ்டன், ஐடா ஸ்கைடர் போன்ற ஆயிரம் மிஷினரிகள் இருந்தாலும், தங்களை நமக்காக அர்ப்பணிச்சாலும், உசுரைய நமக்காக துச்சமா எண்ணினாலும், அதை காட்டிலும் மகிமை, கணம், புகழ், பெருமை, ஆளுமை, அதிகாரம் இதெல்லாம் நமக்காக தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம கூட சேர்ந்து வாழ நமக்காகவே வாழ வந்த மிஷினரிகளுக்கெல்லாம் முன்னோடி, வழியை உருவாக்கி கொடுத்த வழிகாட்டி, வானங்களுக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரான மிஷினரி இயேசு கிறிஸ்துவை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். எங்க பார்த்தாலும் கொலை, கஷ்டம், வேதனை, துன்பம், அழிவு, தீமை, நஷ்டம், தோல்வி, பாவம், சாபம், அடிமத்தனம், அராஜகம், சாதி வேற்றுமை, பெண் கொடுமை, நிறவேற்றுமை, இதை பார்த்து சகிக்கவே முடியாத ஒரு பெரிய கூட்டம், எங்களை காப்பாற்ற ஒரு இரட்சகர் இல்லையா, எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு ஆசையோடு எதிர்பார்ப்போடு இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு சத்தம், உங்களுக்காகவே ஒரு இரட்சகர் பிறப்பாருன்னும், உங்களோட பாவத்தை நீக்கி உங்களை மீட்பாருன்னும், அவர் உங்க கூடவே இம்மானுவேலனா இருப்பாருன்னும் கேட்ட சத்தம் அப்படியே காத்துல கரைஞ்சு போகல. கடவுளே மனுஷனா, அதாவது காக்கும் இரட்சகரா பிறந்தாரு, சாரிங்க வந்தாரு. கட்டுக்கதை இல்ல, சரித்திரத்தை ரெண்டா பிரிச்சாரு கிமு கிபின்னு. சாதாரண மனுஷனா வந்தாரு, சத்தியத்தை முழுசா கத்தாரு, நாணத்துல அறிவுல சிறந்தாரு, உண்மையா கீழ்படிஞ்சு வளர்ந்தாரு, பெத்தவங்க சொல்ல கேட்டாரு, மத்தவங்களுக்கும் முன்மாதிரியா இருந்தாரு, காலமும் நேரமும் கை கூடி வந்துச்சு, வானமும் திறந்து என்னுடைய குமாரன்னு சொல்லுச்சு. அப்புறம் என்ன, ஜீசஸ் வேலை ஸ்டார்ட் ஆயிருச்சு, கல்யாணத்துல அற்புதம், கருமாதியில கூட அற்புதம், மரணம் கேள்வி கேட்டுச்சு, வியாதிகள் வறுமையில தவிக்க நேர்ந்துச்சு, குஷ்டரோகிகள் மேல தன்னோட கைய வச்சாரு, ஏழைகள் எளியவர்களை அன்புனால அணைச்சாரு, ஜீசஸ் என்ட்ரன்ஸ், சாட்டான் எல்லாம் எக்ஸிட், ஊழியத்தை அப்படியே உடல, 12 பேரை ஏத்துனாரு, தான் தோல்ல தன்னை போலவே மாத்தினார், ஒரு சீசனா நல்ல குருவா உருவெடுத்தாரு, ஒரு மாஸ்டரா. ஆதாமோட கீழ்ப்படியாமையினால பிடிச்சது உலகத்துக்கே சாபம், பட் இயேசுவோட கீழ்ப்படிதலால வந்தது உலகத்துக்கே ஆசீர்வாதம். பாவத்தையும் சாபத்தையும் தாமேல ஏத்துக்கிட்டாரு, உங்களுக்கு பதிலா தண்டனைய தாமேல போட்டுக்கிட்டாரு, தலையில உள்முடி, தோல்ல சிலுவை, உடம்புல கசையடி, சிந்துனது கண்ணீர், கிழிந்தது சதைகள், தெரித்தது ரத்தம், நிறைவேற போகுது பிதாவோட சித்தம். அசிங்கப்பட்டாரு, அவமானப்பட்டாரு, தலையில கொட்டுனாங்க, எச்சியில துப்புனாங்க, சிலுவையில நம்ம பாவத்தோட தொங்கினாரு, தண்டனைய மனசார ஏத்துக்கிட்டாரு, ரத்தத்தை நமக்காக சிந்தினாரு, லாஸ்டா உசுரையே நமக்காக கொடுத்தாரு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சது உலகம், இவ்வளவுதானா அப்படின்னு பேசுச்சு ஊரு கலகம். ஆனா மூணா நாள் திரும்ப வந்தாரு தியாக தலகம், ஏறினாரு பரத்துக்கு, திரும்ப வரேன்னு சொன்னாரு பூலோகத்துக்கு. இந்த மிஷினரிய போல வாழ நீங்க ரெடியா, அவரை போல அனுதினமும் மாறணும் நீங்க படிப்படியா, இதுதான் அவர் உள்ளத்தோட துடி துடியா,